ஹாய், என் பேர் காயத்ரி ரமா. பேருக்க பயமே இந்த படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோட பேர், என்னோட படத்தோட டிரெக்டர், இந்த படத்தோட ஹீரோ கார்த்தீஸ்வரன் அவருக்கு தான் நான் படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் நான் வந்து தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் ஒரு டிரெக்டராக, ஒரு கோ ஆர்டிஸ்டாக, ஒரு ஃப்ரெண்டாக நின்று கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை உருட்டி பரட்டி கேப்டன் ஆஃப் த ஷிப் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஸோ எங்களோட ஆல் இன் ஆல் அழகராஜா கார்த்தீஸ்வரனுக்கு தான் தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து இப்போது ரிலீஸ் வரைக்கும் நான் சிரிச்சிருக்கேன், நிறைய சிரிச்சிருக்கேன். 30 டேக் எடுத்திருக்கேன் சில ஷார்ட்ஸ்லாம், அது சிரித்து சிரித்து எடுத்திருக்கேன். ஸோ நான் ஷூட் பண்ணும்போது அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னா, இந்த படம் ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக உங்ககிட்ட வரும்போது நீங்கள் கட்டாயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. 2020 எவ்வளோ கேவலமாக போச்சோ, 2021 அவ்வளோ நல்லா போகணும். அதனால் January 1st வந்து இந்த இயர் ஆரம்பிக்கிறதும், 2021 ஆரம்பிக்கிறதும் ஃபஸ்ட் டே உங்களை நாங்கள் மீட் பண்ண வரோம் தியேட்டர்ஸ்க்கு. கட்டாயமாக தியேட்டர்ஸ் வாங்க, வந்து இந்த படம் பாருங்கள், நீங்கள் கட்டாயமாக என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணிங்கன்னா அதே மாதிரி எங்களை ரிட்டர்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு ஷுவராக 2021 ஒரு ஜாலியான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட கேரண்டி. அண்ட் ஸோ வந்து January 1st நம்ம மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி ஹாப்பி நியூ இயர் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுவோம். வித் பே இருக்க பை மீன் காயத்ரி ரமா சார்பா. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து ஒரு ஒய்ஃப். எல்லா மேரிட் பீப்புளுக்கும் நான் வந்து ஸ்பெஷலி ஹஸ்பண்ட்ஸுக்கு ஒய்ஃப் வந்து எவ்வளோ நொய் 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 நொயின்னு தொல்லை கொடுத்து பேயை விட இவ தான் தொல்லை ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் அது படத்துலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து வந்து அதை ரியல் லைஃப்பில் நீங்கள் உணர்ந்த மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டர் இந்த படத்தில். எனக்கு பேய் படத்தில் நடிச்சிருந்தாலுமே பேய், இந்த படத்தோட டைட்டிலே பேய் இருக்க பயம் ஏன், அதுதான் டைரக்டர் கேட்க வர்றாரு. பட் இருந்தாலுமே எனக்கு பேய்னா ரொம்ப பயம். ஸோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில்லை, இல்லாட்டி ஹார்ட் அட்டாக்ல நான் ஐசியூவில் இருந்திருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு பேய் பயம். இங்கே ரூமில் வந்து நீங்கள் லைட் ஆஃப் பண்ணினீங்கன்னா நான் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருவேன், பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருவேன். அந்தளவுக்கு எனக்கு இருட்டுனாலே பயம். ஸோ எனக்கு ஒரு பேய் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஃபுல்லி வந்ததில்லை. பட் அப்பேரண்ட்லி அந்த வீட்டில், நாங்கள் ஷூட் பண்ண வீட்டில் வந்து டிஓபிக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நானுமே ஏதோ தூக்கத்தில் ஒரு நாள் வந்து டைரக்டரை எழுப்பியிருக்கேன், வந்து என்னால் தூங்க முடியல, தனியாக நான் ரூமில் இருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து எங்கள் டைரக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டாக நெக்ஸ்ட் டேலேருந்து எங்களுக்கு நைட்டு 2:00 பேக்கப் விட்டுட்டு காலையில் 6:00 ஷார்ட் வச்சிருவார். ஸோ தூங்குறதுக்கே டைம் இருக்காது, இப்படி படுத்து கண்ணு மூடுறதுக்குள்ளே மார்னிங் ஆகிடும், போய் ஷார்ட்டுக்கு நின்றுடுவோம். ஸோ அந்த மாதிரி போச்சு. என்னோட கோஸ்டார்ஸ் வந்து நானும் இந்த ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ கார்த்தீஸ்வரன், நாங்கள் ரெண்டு பேரும் நடித்ததை விட எஃபர்ட் போட்டு நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் வந்து அட்மையர் பண்ணின ரோல் வந்து அர்ஜுன் அண்ட் நியதி, அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ ஹீரோயின் இன்னொரு கப்பிள் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை பேயாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க மேக்கப், அவங்க ஸ்டைலிங், அதுக்கே வந்து ஒரு 2 hours ஆகும், லென்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ அந்த கஷ்டத்தில் அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க, சீன் கூட சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ எங்களை விட அவங்க தான் இந்த படத்தில் எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு பேயை வந்து பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா அது அர்ஜுன் நியத்தி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டரைசேஷனாக அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்களே தியேட்டரில் பார்த்தா ஐயோ பாவம் இவங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹாய் வணக்கம், என் பேர் அர்ஜுன், நான் வந்து திருச்சூர் கேரளாவிலிருந்து வர்றேன். இந்த பேயருக்கு பயமேன் படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவை பண்ணிவிட்டேன், பேய் கேரக்டர் தான் பண்ணேன். இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக மறையூரில் ஃபாரஸ்டில் ஷூட் பண்ணேன். இந்த படத்தில் நம்ம பேய்னு கேட்கும்போது எல்லாருக்கும் வந்து பயம்தான். இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் இந்த பயம் கண்டிப்பாக போயிடுவாங்க. இந்த ஃபிலிம் ஒரு ஹொரர் என்டர்டெய்னர் ஃபிலிம். இந்த ஃபிலிமில் எல்லோரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணாங்க. January 1st, 2021 தியேட்டருக்கு வரப்போகுது. எல்லோரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த படம் பாருங்கள். இது என்னோடய டெபியூ மூவி. ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேந்தல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், நான் நடிகர் கோதை சந்தானம் பேசுகிறேன். ஸோ இந்த பேயிருக்க பயமேன் படத்தில் நான் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். எஸ், இந்த படத்தோட லீட் காமெடியனே நான் தான். இந்த படத்தில் வந்து எனக்கு கிலிபிலி கில்மா சாமியார் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு காமெடியான ஒரு ஃபன்னான படம் தான். ஸோ வந்து பேயெல்லாம் பார்த்து யாரும் பயப்படலாம் வேண்டாம், பேயை பார்த்து நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். ஸோ வந்து இந்த 2020 வந்து எல்லாருக்குமே ரொம்ப மோசமாக ரொம்ப சேடாக போயிட்டு இருந்தது. இந்த 2021 வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால
21ல் வந்து ஜான் 1st அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஜாலியாக அந்த இயர் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஜான் 1st அன்றைக்கே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பான முறையில் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வந்து எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு திகில் அனுபவமாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த படம் வந்து மறையூர் அப்படிங்கிற ஏரியாவில் கேரளாவில் ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தனி வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் நைட்டு தங்கினதும் பார்த்திங்கன்னா அங்கே தான், அந்த பாலடைஞ்ச அந்த பங்களால தான். ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் அதை விட்டு நாங்கள் திருப்பி கீழே இறங்கி வரோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ வந்து நம்ம டெய்லி போயிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி வந்து ஷூட்டெல்லாம் முடிச்சு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி தான் அந்த படம் வந்து இன்றைக்கி வெளிவர காத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் எல்லோரும் தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் கார்த்திக் ராஜா, பேயிருக்க பயமை படத்தோட எடிட்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ப்ளஸ் ஹாரரும் கலந்துருக்கு இந்த படத்தில். இந்த படத்தை வந்து ஃபுல்லாக என்ன, இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, கருப்பு சட்டை போட்டு சாமி இல்லைன்னு சொல்லி மேடைக்கு மேடைக்கு பேசுகிறவங்க கூட இன்ன வரைக்கும் பேய் இல்லைன்னு சொல்லி யாரும் பேசினதே இல்லை. ஸோ பேய் மேலே பயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த பயத்தை போக்குற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நான் எடிட்டராக டெபியூவாக இருக்கேன், ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். January 1, 2021 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துலையும் ஃப்ளாஷ்பேக் இருக்கும், பேய்க்கு பேய் வந்து ரிவெஞ்ச் எடுக்கும். நம்ம படத்தில் மட்டும்தான் பேய் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் இருக்காது, துணி துவச்சி போடுவோம், சாம்பார் துளக்கும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். January 1, 2021 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நாங்கள் தேட்டருக்கு வரோம். இந்த வருஷத்தை ஒரு ஃபன் ரைடோடு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் கார்த்தீஸ்வரன். நான் இந்த பேயிருக்க பயமன் படத்தோட இயக்குனர் அண்ட் ஹீரோவும் பண்ணியிருக்கேன். பேயிருக்க பயமேன் ஏன் இந்த டைட்டில் அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டவங்களாம் முதல் கேள்வி. அதுதான் அதெல்லாம் எல்லாம் பேய் பார்த்தா பயம் தானே, அது என்ன பேயிருக்க பயமேன் அப்படின்னு. ஏன்னா எல்லோரும் பேய் வந்து பேய் படம் வந்து பயப்படுறதுக்காக பண்ணுவாங்க. நான் வந்து யாரும் பேயை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த டைட்டில் ரகசியம். இந்த டைட்டில் ஆரம்பித்த இடமே வந்து ஒரு கோவில் தான். ஏன்னா ஒரு கோவிலில் வந்து ஒரு அம்மா சாமியை பேய் ஆடிட்டு இருந்தாங்க, பேய் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதை உட்காந்து எதிர்க்கு உட்காந்து ஒரு சாமியார் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தார், பேய் ஓட்டிகிட்டு இருந்தார். என்ன இது அப்படின்னா, இனிமேல் பேய் பிடிச்சிருக்கு, அதனால் வந்து சாமியார் வச்சு ஓட்டிகிட்ருக்கோன்னா, சாமியார் மனுஷன் தானே, அவர் உட்காந்து டேரெக்டாக ஒரு பேய்கிட்ட பேசுகிறாரு, நம்மளால் பேச முடியாதா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சுதான். ஸோ பேயை பார்த்து அவர் பயப்படாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து பேய் வந்து ஒருத்தர் மேலே பொசஸ் ஆகி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரில் வந்து நான் வந்து பேய் தனியாக இருந்தாலே அப்படி பேசினா எப்படி இருக்கும்ன்ற கான்செப்டாக வச்சு பண்ணது தான் இந்த பேய் இருக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப 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 கஷ்டமான வேலை, நடிப்பு நடிச்சுட்டு டைரக்ட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணும்போது வந்து அவர் சொன்னது வந்து, நான் சொன்னது வந்து ஒரு யாராவது ஒரு நோன் ஃபேஸ் வச்சு போகலாம், ஹீரோவாக போகலான்ற மாதிரி சொன்னது. பட் வந்து அவர் இல்லை, நீ நான் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும்போது கொஞ்சம் ஆக்ட்லாம் பண்ணி காமிச்சேன், ஸோ நீ பண்ணலாமே அப்படின்னு. அப்படி இல்லை முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமான ஜாப்னா, இல்லை நம்ம பார்த்துக்கலாம் ஏதோ பண்ணலாம் சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வீடு அப்படின்றதால ஓகே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது தான். மற்றபடி என்னோடய சாய்ஸில் இது அவரோட சாய்ஸ். இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து மறையூரில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பங்களா, அந்த பங்களா தான் மெயின். 90% ஆஃப் ஷூட் அங்கே தான் பண்ணோம். அப்புறம் சென்னையில் சில இடங்களில் ஷூட் பண்ணோம். ஆமாம், ஷூட் நடக்கிறப்பவே நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட் நாள் போகும்போது வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே பங்களா அப்படின்னு பார்த்து லொக்கேஷன் பார்க்கும்போது போனோம், வந்துட்டோம், ஒன்றும் பெருசாக தெரியல. பட் அங்கே வந்து நெட்ஒர்க் கிடையாது, எல்லாம் எதுவுமே நெட்ஒர்க் கிடையாது. ஒரு நெட்ஒர்க் கிடையாதுன்னு போது பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி போய் லாக் ஆகிட்டோம் எல்லாருமே. ஃபஸ்ட் நாள் எல்லாருமே தனியாக அந்த வீட்டிலேருந்து பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து வரணும்னா ஒரு 15 கிலோமீட்டர், சிட்டிக்கு வரணும்னா 15 கிலோமீட்டர் இறங்குவோம். ஸோ அதனால் வந்து அந்த வீட்டிலே தங்குறாமல் நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே தங்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் நாள் எல்லாருக்கும் தனித்தனி அலர்ட் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு அங்கே பயந்துட்டு, ஐயோ எனக்கு தனியாக ரூம்லாம் இல்லை, சவுண்டுலாம் கேட்குது, வித்தியாச வித்தியாசமாக சவுண்ட் கேட்குது, காட்டுக்குள்ளே இல்லையா, ஸோ அதனால் வித்தியாச வித்தியாசமாக சவுண்ட் கேட்குது, நான் இருக்க மாட்டாடு. அப்புறம் இன்னொரு ஹீரோனுக்கு கூட வச்சு அவங்க ரெண்டு தூங்க, நாலுலேருந்து 2:00 to 2:00 ஷெடியூல் போகலாம், மார்னிங் 6:00 வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த தூங்குற டயர்ட் தான் தெரியும், அந்த பயம்லாம் தெரியாது அப்படின்னு. அப்புறம் ஒரு 4 நாள் ஷூட் போகும்போது கேமராமேன் திடீர்னு நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்துட்டு, இந்த மாதிரி ரூமில் தானாக கவு தரம் சாத்ததையோ, காட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு காற்றடிச்சா தரம் சாத்தது, இல்லை இல்லை லேட்ச்லாம் திரும்பி சாத்தது அப்படின்னு பயந்து மறுநாள்லேருந்து பட்டை போட்டு தான் வந்தாப்புல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஏதோ சரியோ தப்போ அவங்கள நம்பிக்கை குறைக்கூடாதுன்னு சொல்லி சில பூஜைகள்லாம் போட்டுட்டு தான் அடுத்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ ஜாலியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம், நான் மட்டும் பென் பண்ணேன் அப்படின்னா அது அது பொய் தான். வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தனை ஒரு ஜோக்கு அடிப்பாங்க, அந்த ஜோக் வந்து டக்குன்னு ஸ்கிரிப்டில் போட்டுரும். ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதா, இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக டைலாக்ல எழுதும்போது அந்த ஒரு ஃப்ளோ வராது. இப்போ நம்ம 4 பேர் உட்காந்து பேசும்போது டக்குன்னு ஒரு கவுண்டர் வரும். ஸோ அந்த மாதிரி கவுண்டர்ஸ் பேசி அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணும், டைலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது ஒரு நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். மியூசிக் தான், அதாவது நம்ம என்னோடய விஷுவல் 10% அப்படின்னா 90% மியூசிக் தான். ஜோஸ் ஃப்ராங்க்லின் வந்து அவர் கொடுத்த
வேலையை விட பன்மடங்கு 100 மடங்கு எக்ஸ்ட்ராவே செஞ்சார்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி இருந்த படத்தை ஒரு வேறு கலருக்கு கொண்டு வந்தது அவர் தான் சாரும். ஏன்னா சில சில காமெடிஸு சில சீன்ஸ்லாம் சில ஹாரர் சீன்ஸ்லாம் நான் சும்மா இப்படி கேமரா மூவ் பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன், அதுக்கு மியூசிக் போட்டு அது அந்த சீனே வேறு லெவலில் மாற்றது வந்து ஜோஸ் ஃப்ராங்க்லின்க்கும் சேது சார் காஞ்சனா சவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணார் இல்லையா, அவர் தான் நம்ம படத்துக்கு பண்ணியிருக்காரு. காஞ்சனாளுக்கு பண்ணல அதை விட அதிகமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுலையாவது பேய்லாம் டக்கு டக்குன்னு ஒரு இதில் வந்து காமெடி பேய் காமெடி பேய்க்கு என்ன டோன் கொடுக்கணும் ஹாரராகவும் இருக்கணும் பட் ப்ளஸ் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகணும் போது என்னடா இப்படியா சொல்கிறீங்களே அப்படின்னாரு. சரி இல்லை சார் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய வேலை வாங்கியிருக்கோம். அது அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஏவிஎம் ஷாஜு அவருக்கும் நான் பெரிய கிரெடிட் சொல்லியிருக்கேன். திடீர்னு 1 மணிக்கு கூப்பிட்டு இல்லைங்க இது கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னா டக்குன்னு வருவாப்பில். ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணாங்க, நல்லா பண்ணி கொடுத்தேன். டிஓபி வந்து நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர்கிட்ட வந்து சில கேமரா டெக்னிக்ஸ் பற்றி கேட்க தான் முதல்ல கூப்பிட்டேன். அவர் சொன்ன விஷயங்கள் அவர் அவரோட டீட்டெயிலிங் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கொஞ்சம் காமிச்சார். ஸோ அதையும் பார்த்துருவோன்னே இவர் தான் டிஓபின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். பளிச்சின்னு எப்படி பேய் வரும், வெளிச்சத்தில் எப்படிங்க பேய் வரணும், ஏங்க பேய்னா இருட்டில் வரணும் என்ன கதை இருக்கானா இல்லை 12 மணிக்கு தான் வரணும் இருக்காங்கன்னா பகல்லையும் பேய் வருங்க. பேயின்றது ஒரு ஒன்று இருக்குன்னா அது பகல்லையும் வரும், அது என்ன இருட்டில் மட்டும் வர்றதுக்கு அது என்ன அப்படியான் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. ஸோ அது மாதிரி போய்க்கலாம், அதனால் பிரகாசமாக இருக்கணும், குழந்தைங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு பேய் இருக்கணும்னு. ஸோ அதுக்கேற்ற கலர் டோன் அதுக்கேற்ற இது மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் அரவிந்த் யாதவ் பேசுகிறேன். இந்த படத்துக்கு முன்னாடி நான் போகன் படத்தில் ஒரு சீன் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் எவம்ன்ற படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருந்தேன். இது 3வது படம் எனக்கு. பேயிருக்கு பயமேன் எல்லா பேய் படத்துலையும் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்கில் 3 அப்பாவிகளை பேய்க்கு பலி கொடுத்து தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி பலி கொடுக்கப்பட்ட பையனில் நானும் ஒருத்தேன். ஸோ சத்துக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு ஃபன்னான டீம்ங்க இது. பேயிருக்கு பயமேன் பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க பேரண்ட்ஸ்லாம் ஒன்றா வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும். ஸோ 2021 ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக அமையும் நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குது. நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக ஹாரர் அப்படிலாம் இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக போகும், ரொம்ப ஃபன்னாக போகும். ஹாரர் இருந்தாலுமே அதில் ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரராக தான் இந்த படம் இருக்கும். ஸோ எல்லாருமே 90s kids தான் படத்தில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணலாமே 90s kids தான். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள், நானும் வெயிட் பண்ணிருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தமிழரசன், அட்வகேட்டாக இருக்கேன். நான் ஏற்கனவே திலக ஆர்ட்ஸ் என்னுடைய பேனரில் செல்லத்திருடா, மேகம், மண்டபம், மனசே மௌனமாக, சோழலிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு 5 திரைப்படம் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 6வது திரைப்படம் பேயிருக்க பயமேன். இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எல்லோரும் பேயை பார்த்தா பயப்படுவாங்கன்னா இது பேயை பார்த்தா பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இதில் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து கார்த்திக், அவர் வந்து அந்த கதையை சொல்லிவிட்டு அதை நகைச்சுவையாக நடித்து காமிச்சார். அந்த நடித்து காமிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், இதில் யாரை நீங்கள் ஹீரோவாக போடுறீங்க அப்படின்னு, நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களையே ஹீரோவாக போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைப்பா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீயே இதில் ஹீரோவாக இருந்து இந்த படத்தை இயக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் சம்மதித்து பண்ணியிருக்கார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக இருக்குது. காயத்ரி ஹீரோயினியாக பண்ணியிருக்காப்புல, அவங்களும் அவங்களுடைய கேரக்டரில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்கக்கூடிய இந்த 2021 தொடக்கத்திலேயே உருவாக்கப்பட்ட படம் தான் பேயிருக்க பயமே. நல்லாயிருக்கும், எல்லோரும் நன்றியோடு பார்க்கணும், எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து எங்கள் எல்லாரையும் வாழ்த்தணும், நீங்களும் சிரித்து சந்தோஷமாக வரணுன்றதை எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம், ஸ்ரீ தனலட்சுமி என்டர்டெயின்மெண்ட்டு. இதனுடைய பேயிருக்க பயமனுடைய படத்தினுடைய பங்கும் இருக்குது. அதாவது கார்த்திக் சுதர்சனன் வந்து என்னுடைய நண்பர். அவர் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும்போது, பேயிருக்க பயமன் கதை சொல்லும்போது எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் அவர் பண்ணுடைய ஒர்க் அவுட்டு, அவர் நடிக்கிறதுலேயும் அதே மாதிரி டைரக்ட் பண்ணதுலேயும் அவர் எப்படி இதில் வந்து அந்த 60 நாள் வந்து நான் ஒரு தூங்கி அவர் பார்த்ததில்லைங்க. நைட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருப்பார், காலையில் பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணுவார். இது கண்டினியூ 60 நாள் எப்படி பண்ணார்ன்றது ரொம்ப பெரிய வியப்பாகவே இருக்கு. இந்த படத்தை வந்து வெற்றி அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் அபிமன்யு மனோகர். பேயிருக்க பயமின் படத்தில் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய டெபு மூவி. இது எனக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பல பேருக்கு தான் டெபு மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அண்டர் 30, ஒரு சின்ன பசங்க டீம்னு சொல்லணும், ஒரு 90s kids டீம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டீமை நம்பி இந்த டீம் இருந்தால் போதும் நான் படம் பண்ணிடுவேன் அப்படின்னு படம் பண்ண எங்கள் கார்த்திக் சாருக்கும், அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண எங்கள் தமிழ் சாருக்கும் முதல் நன்றி. இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற பேய் படம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும்னு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேய் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த படத்தில் பயமே இருக்காது. குழந்தைங்க அதிகமாக வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1-2 சீனில் அடல்ஸை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோமே தவிர்த்து, மற்றபடி பேய் வந்து நம்ம வீட்டில்
இன்னொரு ஆள் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. ஸோ ஜான் 1st 2021 தியேட்டர் கண்டிப்பாக வந்து பாருங்கள்.